எல்லோருக்கும் வணக்கங்க. நம்ம இந்த வீடியோவில் புலிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். புலிகள் அப்படின்னு சொன்ன உடனே புலிகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ விட்டு வெளியே போயிடாதீங்க. புலிகளுடைய வாழ்க்கை முறையை நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்பலனாலும் புலிகள் எதனால் அழிதுன்னு தெரிஞ்சுக்கங்க. புலிகள் அழிஞ்சது அப்படின்னா மனித இனம் மட்டுமல்ல மற்ற எல்லா இனமுமே அழிந்து போகும் நிலை வரும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா தண்ணி பற்றாக்குறை ஏற்படும். இப்போ பார்த்தீங்கன்னா மனித இனம் எந்த அளவுக்கு பெருகிட்டு இருக்குன்னு பாருங்க. இவ்வளவு மக்கள் தொகை கேட்டபடி தண்ணி வேணும் இல்லையா? இப்போ ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 6 பில்லியன் மக்கள் தொகை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 7 பில்லியன் இருக்குது. இந்த 7 பில்லியன் 8 பில்லியன் ஆகும், 8 பில்லியன் 10 அப்படியே போய்கிட்டே இருக்குங்க. மக்கள் தொகை அதிகமாக அதிகமாக குடிநீர் தேவையும் அந்த அளவுக்கு அதிகமாகிட்டே இருக்கும். அப்போ குடிநீருக்கு உதவி செய்யக்கூடிய அனைத்து உயிரினங்களும் இருந்தால் மட்டும்தான் மனித இனம் ஓரளவுக்காக தாக்கு பிடிச்சி வாழ முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த சில வருஷங்களில் 97% புலிகள் அழிஞ்சு போச்சுங்க. இப்போ இருக்கிற புலிகள் பார்த்தீங்கன்னா ஒரு 3% அளவுக்கு தான் இருக்குதுன்னு சொல்றாங்க. இப்போ அதையாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. புலிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூனை குடும்பத்தை சேர்ந்தது தாங்க. பூனை குடும்பத்தை பத்தி உங்களுக்கே தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சுங்க. பூனை குடும்பத்தில் பல வகைகள் இருக்குது, அதுல புலிகளும் ஒண்ணுங்க. பூனை குடும்பத்திலேயே மிகப்பெரியது அப்படின்னு கேட்டீங்கன்னா புலிகள். சிங்கம் வந்து 2வது இடத்துல இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா சிங்கத்தையும் புலியையும் இணை சேர வச்சு லைகர் அப்படின்ற உயிரினம் எல்லாம் உருவாகிருக்குது. அது வந்து மிகப்பெரியதா இருக்கலாம், ஆனா இலக்கியாவே தோன்றியதுல பாத்தீங்கன்னா பூனை குடும்பத்துல புலிகள் தான் மிகப்பெரியது. இந்த புலிகள்ல பாத்தீங்கன்னா 9 இனம் இருந்ததுன்னு சொல்றாங்க. இந்த வரிப்புலியில இந்த 9 இனத்துல பாத்தீங்கன்னா இப்ப 6 இனங்கள் மட்டும்தான் இருக்குது. இதுல 3 இனங்கள் சுத்தமாக அழிஞ்சு போச்சுங்க. இது ரொம்ப கொடுமையான விஷயம். இப்போ அழிந்து போன புலி இனங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலி புலிகள், காஸ்பியன் புலிகள், ஜவான் புலிகள். இந்த 3 இன புலிகளும் பாத்தீங்கன்னா சுத்தமாக அழிஞ்சிருச்சுங்க. இப்ப இருக்கக்கூடிய புலி இனங்கள் பாத்தீங்கன்னா சைபீரியன் புலிகள், வங்காள புலிகள், இந்தோசீன புலிகள், மலாயன் புலிகள், சுமத்திரன் புலிகள், தென்சீன புலிகள். இந்த 6 புலிகளும் தான் இப்ப இருக்குதுன்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இதுவும் குறைந்த அளவில் தான் இருக்குதுங்க. இந்த புலிகள் வந்து அழியாம பாத்துக்கிட்டா மட்டும்தான் நம்ம இனம் நல்லா இருக்க முடியும். ஏற்கனவே சொல்லியாச்சுங்க, ஆராய்ச்சியாளர்களும் கதறிட்டு இருக்காங்க. இந்தியாவில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 புலிகள் காப்பகம் இருக்குதுங்க. இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் தேசிய விலங்கு புலிகள். இப்ப இந்தியாவுக்கு ஒரு பழக்கம் இருக்குது, எந்த உயிரினம் அழிச்சுக்கிட்டு இருக்கோ அதை வந்து தேசிய விலங்காகவும் தேசிய பறவையாகவும் தேசிய நதிநீர் விலங்காகவும் அறிவிச்சிருவாங்க. அதனால அந்த உயிரினங்கள் கொஞ்சம் அழிவில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மீட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் புலிகளை மீட்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இப்போ 2013 பாத்தீங்கன்னா 2226 புலிகள் இருந்திருக்குதுங்க. 2010 2014 வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த 4 வருஷத்தை மட்டும் கிட்டத்தட்ட 128 புலிகளை கொண்டிருக்கிறாங்க. எப்போ இந்த ரீசெண்டா 2010 வரைக்கும் 4 வருஷத்துக்குள்ள. இப்போ சீனாவில் பார்த்தீங்கன்னா வெறும் 7 புலி, வியட்நாமில் 5 புலி, லாவோஸ் அப்படின்ற நாட்டில் 2 புலி. இப்படிதான் இந்த எண்ணிக்கையில் இருந்தது. இந்த எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா சுமார் 5 வருஷத்துக்கு முன்னாடியே இருக்கலாம், இப்போ கொஞ்சம் அதிகரிச்சிருக்கலாம், இல்லை சுத்தமாக அழிஞ்சும் போயிருக்கலாம். இது ஆராய்ச்சியாளர்கள் கணக்கெடுத்து வெளிவிட்டால் மட்டும்தான் அந்த தகவல் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சுமார் 250 புலிகள் வரைக்கும் இருக்கலாம்னு சொல்றாங்க. இது வந்து பத்தாதுங்க. ஆண் சிங்கங்களை எல்லாரும் பார்த்துருப்பீங்க, ரொம்ப கம்பீரமாக தெரியுங்க. அதே அளவுக்கு அது திறமையானது தான். அந்த பிடரிமயிர் இருக்கிறதுனால இன்னும் கம்பீரமாக தெரியும். ஆனாலும் கூட ஆண் புலியிடம் அந்த ஆண் சிங்கம் தோத்து தான் ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆண் சிங்கத்துக்கும் ஆண் புலிக்கும் சண்டை வந்தது அப்படின்னா ஆண் புலி சிங்கத்தை விட எடை அதிகமாக இருக்கிறதுனாலையும் நகங்கள் பெருசு, பற்கள் பெருசு, வலிமை அதிகம், அதனால் இந்த ஆண் புலி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதே சமயத்தில் சிங்கங்கள் சீக்கிரமாக தோத்துறாதுங்க. சிங்கங்களுடைய பிடரிமயிர் வந்து சிங்கங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட். அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வேட்டை விலங்குகள் குரல் வலையை கடிச்சு தான் ஒரு உயிரினத்தை கொள்ளும். அதே சமயத்தில் சண்டையிலையும் அதே யுக்தி தான் பயன்படுத்தும். இப்போ ஆண் புலி ஆண் சிங்கத்துடைய குரல் வலையை கடிக்க போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஆண் சிங்கத்துடைய பிடரிமயிர் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஆண் புலியுடைய தொண்டையில் அழுந்தும். அதனால அந்த முயற்சியில சில தடவைகள் தோல்வியாகும். அப்படி இருந்தும் ஆண் புலி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதை நிறைய நிரூபிச்சிருக்கிறாங்க, ஆராய்ச்சியாளர்கள் கூட அதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால ஆண் புலி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப வலிமையான விலங்கு. நிறைய நாடுகளில் காட்டுக்கு ராஜா சிங்கம்னு சொல்லாம புலியை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு புலி வலிமையானது. அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா சிங்கங்களும் புலிகளும் ஒரே காட்டில் வசிக்காது. புலிகளுடைய எடைன்னு பார்த்தீங்கன்னா சராசரியாக இப்போ பல வகைகள் இருக்கிறதுனால ஒரு ஏவரேஜாக 300 கிலோ வரைக்குமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதோடைய நீளம்னு பார்த்தீங்கன்னா சுமார் 10 அடி வரைக்கும், இந்த 10-11 ரூம்னு சொல்கிற பார்த்தீங்கன்னா அந்த ரூம் நீளத்துக்கு சிக்கிரத்தட்ட புலிகள் இருக்கும். புலிகள் என்னதான் எடை அதிகமாக இருந்தால் கூட வேகமாக ஓடக்கூடியதுங்க. 40 மைல் வேகம்னு சொல்கிறாங்க. சுமாராக 60 கிலோமீட்டர் வேகத்துக்கும் மேலேயே ஓடக்கூடியது. அவ்வளோ வேகத்தில் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு 30 அடியை கிராஸ் பண்ணியிருக்கும். புலிகளுடைய சராசரி ஆயுட்காலம்னு பார்த்தீங்கன்னா 11 ஆண்டுகளுங்க. அதுக்கு மேலேயும் வாழலாம் கொஞ்சம், இல்லை அதுக்கு முன்னாடியே இறந்து கூட போகலாம். சில நோய் தொற்றுகள் வரதுனால கூட புலிகள் இறந்து போகுதுன்னு சொல்கிறாங்க. புலியுடைய வாழ்விடம் குறையிறதுனாலையும் புலிகள் இறந்து போகுதுங்க. புலிகளுடைய உருமல் சவுண்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தாண்டியும் கேட்கும். இப்போ புலிகள் வந்து 110 நாட்கள் கர்ப்பகாலங்க, புலிகளுடைய கர்ப்பகாலம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2-6 குட்டிகள் வரைக்கும் கூட புலிகள் போடும். போட்டதுக்கப்புறம் ஒரு 2 வருஷத்துக்கு வரைக்கும் குட்டிகள் கூட வச்சுட்டு இருக்கும். இந்த புலி தாய் புலி வேட்டையாடி தான் அந்த குட்டிகளுக்கு கொடுத்துட்டு இருக்கும். இந்த தந்தை புலி ஆண் புலி வந்து புலிகளை வளர்த்துறதுல குட்டிகளை வளர்த்துறதுல அவ்வளோ ஈடுபாடு காட்டாது. தாய் புலி தான் நல்லா வளர்த்திக்கிட்டு இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் கழிச்சு தனிமையாக வேட்டையாடுறதுக்கு போயிடும். புலிகள் எவ்வளவு ஆக்ரோசமாக இருந்ததுன்னு பாருங்க. 19ஆம் நூற்றாண்டில் மட்டும் நேபாள மக்களையும் இந்திய மக்களில் சிலரையும்
கிட்டத்தட்ட 430 மக்களை ஒரே புலி கொண்டிருக்குதுங்க. அந்த 430 மக்கள்ல விதவிதமானவங்க இருந்திருப்பாங்க, வலிமையானவங்க இருந்திருப்பாங்க, 100 கிலோவுக்கு மேல இருக்கிறவங்க இருந்திருப்பாங்க. எவ்வளவு வலிமையான மனிதர்களா இருந்தா கூட புலிகள் முன்னாடி ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஆயுதம் இல்லாமல் ஒரு ஊரே சேர்ந்தா கூட புலியை கொல்ல முடியாது. ஒரு ஊர்ல இருக்கிற அத்தனை பேரையும் கூட புலிகள் கொண்டுடும். இப்ப புலிகள் பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல கிட்டத்தட்ட 30 கிலோவுக்கு மேல கூட இறைச்சிகளை சாப்பிட்டுருங்க. அவ்வளவு கறியை சாப்பிட்றதுனாலயோ என்னவோ புலிகளுக்கு ஜீரண சக்தி முதலே கம்மி தான். அதனால இவ்வளவு கறிகளை அது செரிக்கிறதுக்கு லேட் ஆகும் அப்படின்றதுனால சில நாட்கள் கூட புலிகள் உணவில்லாம இருக்கும். இப்போ மனிதர்களுக்கு பாத்தீங்கன்னா கைரேகை இருக்கு பாத்தீங்களா, ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த கைரேகையில வித்தியாசம் இருக்கும். அதே மாதிரியே புலிகளுக்கு அந்த வரிகள்ல வித்தியாசம் இருக்குன்னு சொல்றாங்க. இன்னொன்னுங்க, புலியோட முடிய மொத்தமா ஷேவிங் பண்ணி எடுத்துட்டா கூட அந்த புலியோட தோல் இருக்கு பாத்தீங்களா, அந்த தோல்லையும் வரிகள் இருக்குன்னு சொல்றாங்க. இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தான். புலிகளுக்கு பாத்தீங்கன்னா கண்ணு மஞ்சள் கலர்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சில புலிகளுக்கு மட்டும், அதாவது வெள்ளை புலிகளுக்கு கண்ணு பாத்தீங்கன்னா நீல நிறத்தில் இருக்கும், மாறு கண்ணும் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா வெள்ளை புலிகளுக்கு பாத்தீங்கன்னா மரபணு ரொம்ப அரிதானது. அதாவது 10,000 புலிக்கு ஒரு வெள்ளை புலி அப்படின்ற மாதிரி தான் அந்த மரபணு உருவாகும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. புலிகள் தன்னுடைய எல்லையை பாத்தீங்கன்னா சிறுநீர் வச்சு தான் தீர்மானிக்குங்க. சிறுநீர் வந்து விட்டுரும், அந்த இடத்துல வந்து அது வரைக்கும் அதோட எல்லை அப்படின்ற மாதிரி மற்ற புலிகளோ இல்ல மற்ற விலங்குகளோ உள்ள வரக்கு அச்சப்படும். இந்த சிறுநீர் மூலமா எச்சரிக்கும், நான் இங்க இருக்கிறேன் அப்படின்றது புலி. ஆனா வரப்போற வேற புலிக்கு வந்து இங்க இருக்கிறது ஆண் புலியா பெண் புலியா, இந்த புலியுடைய வயது எவ்வளோ அப்படின்றத அந்த வரப்போற புலி அந்த சிறுநீரை வச்சே கண்டுபிடிச்சதை பாத்துக்கோங்க. புலிக்கு எவ்வளவு திறமை இருக்கு அப்படின்ட்டு புலிகளுக்கு சங்ககால இலக்கியங்கள்ல நிறைய பேர் இருக்குதுங்க. பாத்தீங்கன்னா புலி வேங்கை உழுவை வயம் வயமான் வள்ளியம் பொடுவரி குஜவரி பல்வரி சிறுவரி இன்னும் பார்த்தீங்கன்னா வால்வரி செம்பொன் அப்படின்னு எக்கச்சக்கமான பேர் சங்ககால இயக்கங்கள் இருக்குதுங்க. அந்த இலக்கியங்களில் புலிகளுக்கு தனி சிறப்பு இருக்குது. புலிகளை பற்றி நிறைய பாடல்கள் சங்ககால இலக்கியங்களில் புலவர்கள் பாடியிருக்கிறாங்க. அத்தனையுமே சிறப்பாக இருக்கும் புலியை பற்றி. பார்த்தீங்கன்னா ஒரு புலவர் சொல்லியிருப்பாரு, புலி அதாவது காயம்பட்ட ஒரு புலி எதிராளியை வந்து வீழ்த்தி கொன்னதுக்கு அப்புறம் தான் உணவே சாப்பிடும் அப்படின்ற மாதிரி. அப்படின்னா எத்தனை நாள் சண்டை தொடர்ச்சியாக நடந்தாலுமே நடந்துகிட்டே தான் இருக்கும், புலி வீழ்த்த வரைக்கும் ஓயாது அப்படின்னு சொல்லி இன்னும் சிறப்பான பாடல்கள் வந்து சங்ககால இலக்கியங்கள் இருக்குதுங்க. இந்த சினிமா படத்துலலாம் டைலாக் வரும் பார்த்தீங்களா, சிங்க சிங்கிளாக தான் வரும் அப்படின்ற மாதிரி இல்லை. ஆனால் உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா சிங்கங்கள் கூட்டமாக தான் வேட்டையோட, ஆனால் புலி பார்த்தீங்கன்னா தனிச்சு வேட்டையாடக்கூடியது. புலிகளை பற்றி எக்கச்சக்கமான சிறப்பம்சங்கள் இருக்குதுங்க, அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தால் வீடியோ போயிட்டே இருக்குங்க இல்லைன்னு தான். அதனால் ஷார்ட்டாக சொல்கிறேன். இப்போ இந்தியாவில் சுமாராக ஒரு 50 புலிகள் காப்பகம் இருக்குது அப்படின்னா, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 புலிகள் காப்பகம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த களக்காடு முண்டம்துறை புலிகள் காப்பகம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா அங்கே வந்து அவங்க ஆராய்ச்சி பண்ணி கூட பார்த்துருக்காங்க. எப்படின்னா அங்கே பக்கத்தில் ஒரு டேம் இருக்குதுங்க, அந்த டேமில் இந்த புலிகள் சரணாலயம் உருவானது பார்த்தீங்கன்னா 1990 இருக்குதுங்க. அந்த புலிகள் சரணாலயம் உருவாகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அதாவது 1970 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 தடவை தண்ணீர் இல்லாமல் அந்த டேம் வந்து வச்சிருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா புலிகள் காப்பகம் அப்போ இல்லை, இந்த புலிகள் காப்பகத்தை ஒட்டி வசிக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 20-30,000 கால்நடைகளை வந்து அந்த வனப்பகுதிக்குள்ளே மேய்க்கிறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா அத்தனை தாவரங்களும், அதாவது வளரக்கூடிய தாவரங்கள் அழிஞ்சு போயிருதுன்னு வைங்களேன். அது மட்டும் இல்லாமல் அங்கே வாழக்கூடிய மான்கள் வரையாடுகள் இது மாதிரியான விலங்குகள் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, மழை வரும் பொழுது சில தாவர வகைகள் என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா, பாசி வகைகள் சில புற்கள் வகைகள் அந்த மழையில் இருக்க கொஞ்சம் ஈரத்தை வந்து தக்க வச்சுக்கோ அப்படியே. அந்த அதனால தான் பார்த்தீங்கன்னா எவ்வளவு டேப்பராக இருந்தாலுமே மலைப்பகுதிகளில் மரங்கள் அந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணம். எல்லாருமே நினச்சிருப்பேன்னா இவ்வளவு டேப்பராக இருக்குது தனியே நிற்கதே வந்துருமே அப்படின்ட்டு. ஆனால் வராமல் அந்த மண் பகுதியை ஈரமாக வச்சுக்கிறதுக்கு இந்த புற்களும் சில வகை தாவரங்களும் காரணமாக இருக்குது. ஆனால் அங்கே வசிக்கக்கூடிய மான்களும் வரையாடுகளும் இன்னும் சில உயிரினங்கள் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த தாவரங்களை முற்றிலுமாக அழிச்சிருது. அந்த விலங்குகளை வந்து சாப்பிட்டு ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைக்கிறதுக்கு அந்த புலிகள் வேணும் இல்லையா. இன்னும் பார்த்தாதுக்கு என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த வனப்பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் 3,215 கட்டு அப்படின்ற அளவுக்கு தினமும் விறகு எடுத்துட்டு போறாங்களா, தலையில் சுமந்து சுமந்து ஒரு நாளைக்கு எவ்வளவுனா தினமும் எடுத்தா எவ்வளவு வரும் பாருங்க. அந்த அளவுக்கு அங்க காடுகள் அழிக்கிறாங்க. புலி அப்படின்ற ஒரு சமாச்சாரம் இருந்ததுன்னா காடுகள் அழிக்க முடியுமா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த எண்ணிக்கை எப்படி எடுக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஏழை நடுத்தர மக்கள் பணக்காரங்க இப்படி கணக்கு போட்டு பார்க்கும்போது எத்தனை பேர் காட்டுக்குள்ள போகிறாங்க, இந்த எண்ணிக்கையை வந்து வனத்துறையில் இருக்கிறாங்க கண்காணித்து கணக்கெடுத்து இந்த எண்ணிக்கையை சொல்லியிருக்கிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க புலிகள் இருந்தால் எவ்வளோ நல்லதுன்னு. அந்த வனப்பகுதியில் பார்த்தீங்கன்னா 1990 அப்புறம் புலிகள் சரணாலயம் உருவாகுது. புலிகள் சரணாலயம் உருவானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புலிகளுடைய இனம் கொஞ்சம் அழியாமல் காக்கப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிசயம் நடக்குது பாருங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த அணைக்கு 13,000 கண்ணாடி தண்ணி தான் வந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90 அப்புறம் 26,000 கனடியை அதிகரிக்குது, அப்படியே டபுள் மடங்காகுது. காரணம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய தாவரங்கள் பாதுகாக்கப்படுது. ஏற்கனவே சொன்ன மாதிரி புலிகள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இந்த மழை வரக்கூடிய அந்த மில்லிமீட்டர் அளவு கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ வித்தியாசங்கள், அப்படியே இருமடங்காக அப்படியே மழை வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ புலிகளுடைய இனம் அழியாமல் பாதுகாத்தால் மட்டும்தான் மனித இனம் மட்டுமில்ல எல்லா இனமுமே நல்லா வாழ முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணுங்க. புலிகளுடைய அழிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும், புலிகளுடைய வாழ்விடத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உள்ள அழிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம். இதுக்கு மக்கள் தொகை பெருக்கம்
பழக்கமும் ஒரு காரணம். அதுக்காக மக்கள் வந்து குழந்தை பெற்றுக்காம இருக்க முடியாது, இனத்தை பெருக்காமலாம் இருக்க முடியாது, அவங்கவுங்களுக்கு ஒரு வாரிசு வேணும்னு சொல்லி பெற்றுக்கிட்டு தான் இருப்பாங்க. இதுக்கு அரசு ஒரு திட்டம் போட்டிருந்தாங்க பாத்தீங்களா, அதாவது ஒரு குடும்பத்துல ஒரு ஆணும் பெண்ணும் எத்தனை குழந்தைகள் பெற்றுக்கலாம் அப்படின்றதுக்கு ஒதுக்குது. ஆனா வரைமுறையே இல்லாம சில பெற்றுக்கிட்டு இருக்காங்க, அவங்கள சொல்லி தப்பு சொல்ல முடியாதுங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு அறியாமையே கூட இருக்கலாம். அவங்க ஒவ்வொரு குடும்பமும் பண்ற தவறு, அதாவது மூணு குழந்தை நாலு குழந்தை அப்படின்னு பெற்றுக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப வரைக்கும் அப்படி பெற்றுக்கிட்டவங்க குறை சொல்லுங்க, அப்படி பெற்றுக்கிறதுனால பாத்தீங்கன்னா ஒரு பத்து குடும்பத்துல நாலு குழந்தைகள் இருந்தா 40 குழந்தைகள் ஆகுது. அவங்கள ரெண்டு குழந்தைகள் பெற்றிருந்தாங்க அப்படின்னா 20 குழந்தைகள் தான். இப்படி 100 குடும்பம், 1000 குடும்பம், கோடி குடும்பங்கள் பாத்தீங்கன்னா எங்கேயோ போயிடும். ஏற்கனவே உலகம் பூரா பாத்தீங்கன்னா பில்லியன் கணக்குல மக்கள் தொகை ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்குது. ஒரு 40 வருஷத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆராய்ச்சியாளர் சொல்றாரு, கிட்டத்தட்ட 30 பில்லியன் மக்கள் தொகை கூட வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, எல்லாமே நம்ம கையில தான் இருக்குது. ஒவ்வொரு தனி மனிதனும் முயற்சி பண்ணணும். இப்படி அதிக அளவுல வந்து இனப்பெருக்கம் ஆகிட்டே இருந்தது மனித இனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வனப்பகுதி அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுட்டே இருக்கும், புலிகளோட இனம் அழிஞ்சுகிட்டே இருக்கும். இப்படி ஒவ்வொரு உயிரினம் அழிஞ்சது அப்படின்னா மனித இனம் வாழ முடியாதுங்க. இதே மாதிரி உங்களுக்கு தெரியும், பறவைகளும் தன் எச்சத்தின் மூலமாக மரங்களை பரப்பக்கூடியது. அதற்கு யானைகள், காண்டாமிருகங்கள், காட்டெருமைகள், ஒட்டகச்சிவிங்கிகள், இப்படி பல பெரிய உயிரினங்களும் உதவி செய்யுது. இப்படி ஒவ்வொரு உயிரினமுமே சிறப்பு வாய்ந்ததுங்க. இப்போ மனித இனம் முற்றிலுமா அழிஞ்சு போச்சுன்னு வைங்களேன், எந்த இனத்துக்கு எந்த பாதிப்பு இல்லைங்க. இன்னும் சொல்ல போனா உலகம் சூப்பரா ஜோரா இயங்கும். ஆனா மனித இனம் இருந்து மற்ற உயிரினங்கள் அழிஞ்சு போச்சுன்னா மனித இனம் ஒரு வருஷம் கூட வாழ முடியாதுங்க, இது உண்மை. அதனால எல்லா உயிரினங்களுமே வாழணும், இந்த பூமியை மற்ற உயிரினோட பங்கிட்டு வாழ்வோம், முக்கியமாக புலிகளிடம் அழியாமல் காப்போம். இன்னும் புலிகள் அழியறதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம புலிகளோட இனத்தை காப்பாத்துறதுக்கு முன்வரணும்.